தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட தி சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2025ல என்ன ஆகும், தமிழ் சினிமால என்ன நடக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வர போகுது, ஒரு பிரெடிக் பண்ற ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். முக்கியமாக 1995க்கு அப்புறமா பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2025ல 30 வயசு தன்னுடைய 30 வயசை வந்து கடந்துருவாங்க. 2025ல பிறந்தவங்க தான் 30 வயசை கடப்பாங்க. ஆமாம், கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கடைசி படம் தளபதி 69 படம் வந்து இப்போ நாளைக்கு வந்து பூஜை போட போகிறாங்க, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட கேஸ்டோட அப்டேட்ஸ் இன்றைக்கி நம்ம ரிலீஸ் ஆகிருக்கு. பூஜா அக்பி நடிக்கிறாங்க, பாபி டியால் நடிக்கிறார், நரேன் நடிக்கிறார், பிரியாமன் நடிக்கிறாங்க, மம்தா பைஜு அவங்க நடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. படம் அடுத்த வருஷம் அக்டோபர் 25 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுதான் கடைசி படமாகவும் இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் உச்சபட்சம் நடிகராக இருக்கிற விஜயோட கடைசி படம் 2025 தான் வெளியே வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜித்குமார் தலைவர்கள் ஒரு வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்துட்டு, தலை உங்களுக்கு பிடிச்சதை பண்ண போகிறீங்க, ஓகே தான், ஆனால் நீ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே, தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், கிட்டத்தட்ட ஜாம்பவானே சொல்லலாம், ஏன்னா மிகப்பெரிய ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் அவங்க, விஜய் சாராக இருக்கட்டும் சரி, அஜித் சாராக இருக்கட்டும் சரி. ஸோ அவரும் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கேப் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரேசிங் போகிறேன்ப்பா. வாரிசு கூட ரிலீஸ் ஆன துணிவு படத்துக்கு அப்புறம் அவர் வந்து இந்த விடாமூர்ச்சி படம் வந்து தொடங்கினாங்க. நானும் அந்த படத்தை பற்றின ஒரு சரியான அப்டேட் ரிலீஸ் ஆகல, ஒரு டீசர் ட்ரெய்லர் எதுவுமே வரல. படம் எப்போ வெளியாகும் நிறைய குழப்பங்கள் ரசிகர் மத்தியிலே இருக்குது. ஆனால் அஜித் சார் அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி படத்தை வந்து நடிக்க போயிட்டாரு. அந்த படம் கண்டிப்பாக பொங்கல் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் ரேசிங்க்கு போனார் அப்படின்னா, ஏன்னா இது வரைக்கும் வேர்ல்டு டூர் போயிட்டு இருந்தார், நல்லா படங்கள் அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தார். ஒருவேளை ரேசிங்க்கு ஃபுல்லாக போயிட்டார்னா அவரும் அடுத்து எப்போ பேக் டு ஃபார்ம் வந்து படங்கள் நடிப்பாரான்னு கேட்டால் அதுவுமே வந்து அவரை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து ஒரு குழப்பம் இருக்குது, தலைவர் வந்து போயிட்டாருன்னா வரமாட்டாரோ அப்படிங்கிற என்ன சந்தேகம். ஏன்னா ரெண்டு பேருமே அவரோட பேஷன் நோக்கி போகிறாங்க. ஒரு பக்கம் விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ்க்கு போகிறாரு, இன்னொரு பக்கம் அஜித் சார் வந்து ரேசிங்க்கு போயிட்டார் அப்படின்னா அந்த இடம் இருக்குல்ல, அந்த தமிழ் சினிமா ரொம்ப கொண்டாடின அந்த ரெண்டு இடம் காலியாகும் போது அதுக்கான ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் தான். சரி, இந்த டை ஹார்ட் ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ரொம்ப வந்து ஆர்டிஸ்ட் கூட பார்க்குறாங்க, ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிக்குதுன்னு வைக்குதுன்னு சொன்னாலும் அந்த சோல்ஃபுல்லான கனெக்ஷன் வந்து சத்தியமாக வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரை வந்து அவருடைய படங்கள் பார்த்துட்டு அண்ணா அண்ணான்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ அஜித் சாருடைய படங்கள் பார்த்துட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோட என்னுடைய எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஆகுது. பட் இப்போ இருக்க ஸ்டார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், ஸோ எஸ்கேவாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹியூஜ் ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா அது கண்டிப்பாக வந்து நடிகருக்காக உயிரை கொடுக்குற ரசிகர் பட்டாலும் இனிமேல் வந்து எந்த நடிகர்களுக்குமே வராதுன்னு தான் சொன்னேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து மெச்சூர் ஆகிட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு பைத்தியம்மாலாம் எந்த ஆக்டர்ஸ் மேலேயும் ஃபேன்ஸ் கிடையாது. பட் அதை செலிப்ரேட் பண்ணுற கடைசி செட் ஆஃப் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் தான். ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸு, அந்த ஃபேன் வாரு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷன் நீங்கள் பார்க்கவே இல்லை. அவர் தனுஷ் சிம்பு கொஞ்சம் இருந்துச்சு, இப்போ எஸ்கே விஜய் சேதுபதிக்கு அந்த அந்த வார் இருக்குதுன்னா, பட் அதான் அது வந்து ஒரு சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இல்லை, ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அந்த அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அதை என்ஜாய் பண்ண வந்து கடைசி ரெண்டு ஸ்டார்ஸ் வந்து பண்ண தமிழ் சினிமாவில் விஜயலும் அஜித் அவரும் அவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்களோட கெரியரை நோக்கி போகும்போது அந்த ஃபேன்ஸுக்கு வந்து இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் அன் இயராக தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் சிவகார்த்திகேயனும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஆள் தான். அந்த கன்னு எதங்க கன்று தானே, அந்த கன்னை கொடுத்த மேட்டர் வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, அவரால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸை கிரியேட் பண்ணவங்க கிரியேட் பண்ணிடலாம், பட் விஜய் சாரோ அஜித் சாரோ அவங்க இடத்த வந்து அடையவே முடியாது, அது வந்து அவங்களுக்கான இடம். அதே வந்து எஸ்கே வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பார் அப்படின்றதும் ஒரு விதமான ட்ரூத்து தான். இன்னும் வந்து தனுஷாருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது விஜய் சார் அஜித்
அஜித் சாருக்கு அப்புறமும் ஒரு ஹியூஜான ஃபேன்ஸ் வந்து அவர் தான் வச்சிருக்கிறாரு. இவங்களுக்கு முன்னாடி இருந்த ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார் அவர்கள். ரஜினி சாரோட 170th படம் வேட்டையின் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரஜினி சார் வந்து உடல்நிலை குறைவால் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. கூலி படத்தோ ஷூட்டிங்கில் அவருக்கு வந்து ஏதோ சம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ கூலி படம் அவர் கமிட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மாரி செல்வராஜோட படத்தில் நடிக்கிறதெல்லாம் ஒரு டாக்ஸ் இருக்கு. பட் அவரோட உடல்நிலை கருத்தில் கொண்டு அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு, எத்தனை படங்கள் ரஜினி சார் பல பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் ஒரு சரியான கிளாரிட்டி. ஏன்னா முன்னாடி அளவுக்கு பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒரு 10 படம் பண்ணுவார் பாருன்னா நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி உடனே கருத்தில் கொண்டு தான் அவர் படங்கள் பண்ணுவார். சரி, அவர் படம் பண்ணாலும் நம்ம வந்து இன்னும் வந்து சாட்டிஸ்ஃபை அவ்வளோ வந்து பண்ணக்கூடிய அவர் தான் அவர். பட் நம்மளும் வந்து அவருடைய அவரை வந்து கருத்தில் கொண்டு, எப்பா அவரை தலைவரே வாங்க கொஞ்சம் எங்களை என்டர்டெயின் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஹியூஜாக ஒரு ஃபேனாகவும் ஒரு ஆடியன்ஸாகவும் சொல்கிறது ஒரு ஆத்மாத்மமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. அதேமாதிரி கமல் சார் வந்து தக் லைஃப் படம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சல்மான் சார் அட்லி அவர்கள் கூட ஒரு படம் பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அன்பறிவு மாஸ்டரோட டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்கிறதா ஒரு வாய்ப்பு இருக்குது. விக்ரம் 2 பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து சீக்குவல்னால அந்த படத்தை கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கப்புறம் கமல் சார் என்ன படம் கமெண்ட் பண்ணுவார், ஏன்னா அவர் அரசியல்லையும் இப்போ இருக்கிறதுனால ஒரு நானும் தீவிரமாக அரசியல் ஈடுபட போகிறப்ப 2026 அப்புறம் அவரும் முடிவெடுத்தார்னா அந்த ரெண்டு ஸ்டார்ஸோட படங்களும் ரிலீஸ். அதாவது நம்ம அந்த எண்டில் இருக்கோம்ப்பா, அந்த ஒரு படம் பார்த்துட்டு கிளைமேக்ஸ்ட் இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எண்டில் தான் இருக்கோமே தவிர நம்ம இதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப ஒரு 10-15 வருஷம் நடிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் ஒரு 5-6 வருஷம் இவங்க எல்லாருமே நம்ம ரசிக்க போகிறோங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். இது எப்படின்னா இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ என்னடா இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க இதில் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற ஸ்டார்ஸுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஃபேனாக இருக்கலாம், ஆனால் அவங்கள வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படங்கள் ஞாபகம் வரலாம், ஆனால் சூப்பராக நடிச்சிருந்தீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் வரலாம். பட் அந்த நம்மளுடைய சிலரின் பேரை தான் ஊர் கொண்டாடும் அப்படின்ற அந்த லிரிக்கிற அளவுக்கு நமக்கு டச் ஆகிற வரைக்கும் வருமானு கேட்டால் அது ஆப்வியஸாக வந்து கிடையாது. இப்போ நாங்கள் சொல்கிறது உங்களுக்கும் தோணுச்சப்படின்னா கீழே அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷனும் பண்ணிடுங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் அளவுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இருக்குது. டெமிகாட் ஸ்டேஜுக்கு வந்து தலை தோனியை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட 43rd வயசில் இப்போ இருக்காரு. 2025 நடக்க போகிற ஐபிஎல் மேட்ச்சில் வந்து அவர் அன்கேப்டு பிளேயராக விளையாட போகிறார். அதான் அவரோட ஃபைனல் சீசன். ஏன்னா 43 வயசில் வந்து ஒரு ஐபிஎல் ஆடுறதே வந்து பெரிய விஷயம். அது வந்து ஒரு ஃபேவரல் சீசனாக தான் இருக்க போகுது. நமக்கெல்லாம் ஒரு வாசம் இருக்கும், நம்ம கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபோட விஜய் சார் படம் போய் பார்க்கணும், அஜித் சார் படம் போய் பார்க்கணும், சிஎஸ்கே மேட்சை வந்து என்னோடய ஒய்ஃபோட என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா ஒரு சில கனவுகள் 90s கிட்ஸுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேற்றுறதுக்கு 6 மாதம் தான் அந்த கேடு இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு இல்லை கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சட்டு பண்ணு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கீங்க. ஏன்னா அது அந்த பக்கெட் லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரசித்த ஆட்களை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போய் காட்டணும். எனக்குலாம் ஒரு ஆசை இருந்துச்சு, சின்ன பையன் பையன்லாம் பிறந்தாரு இதாண்டா என்னோடய ஃபேவரட் ஸ்டாரு அப்படின்லாம் விஜய் சார் படத்தை வந்து என் பையனை நான் காட்ட முடியாது, அது பண்ண மாட்டார்ல. அப்போ வந்து அவர் எப்படி இருப்பாரோ என்னவோ, அவரை போய் ஃப்யூச்சரில் அவர் வந்து பொலிட்டிஷியனாகவே இருந்தார்னா என் பையனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக தான் தெரியாது, ஒரு நடிகராக தெரிய மாட்டார். அவர்கிட்ட நான் போயிட்டு என் பையன் அப்படின்னா அந்த காலத்தில் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி நான் பேசலாமே தவிர, இப்போது ரஜினி சார் கமல் சாருக்கு இருக்குல்ல எப்போ இவங்க சினிமா ஹீரோ தான் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அது வந்து விஜய் அவர்களோ அஜித் அவர்களோ தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கிரிக்கெட் பார்க்காத ஆளுனே வச்சுக்கோங்களேன், ஆனால் தலை தோனி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி கிரிக்கெட் பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே தலைவர், ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ தோனி தான். ஸோ அவரும் வந்து இந்த எண்ட் ஆஃப் தி இயரா எப்போ அங்கே பாருங்கப்பா அவங்க எல்லாத்துக்கும் 30 வயசு ஆயிடுச்சா, எனக்கும் வயசாயிடுச்சு, டாடா காட்டுறப்பா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்து அவர் ஃபிட்டாக இருக்கார் எல்லாமே ஓகே, பட் அதுவுமே வந்து ரொம்ப நாள், ஏன்னா இதுவே வந்து 3 வருஷம் வந்து அவர் விளையாட வர மாட்டாரோ டவுட் தான். 2025 வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கலாம், அதான் அவரோட லாஸ்ட் சீசனாக இருக்க போகுது. ஆனால் அடுத்து வர கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கும் வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு பக்கம் வந்து ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறாங்க, ஒரு லாஸ்ட் சீசன் தலை தோனி அவர்கள் சொல்லும் போது உண்மையிலேயே அந்த விஷயங்களை பார்க்கும்போது லைட்டாக மனசில் வருத்தமும் இருக்குது, கண்ணீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வெளிக்காட்டிக்காமல் நாங்கள் சுற்றிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி அதை பற்றி நீங்கள் எப்பா வயசாகிடுச்சு போகிறாருப்பா அதை இல்லைனப்பா கவலை அப்படிலாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. என்ன தான் சொன்னாலும் அந்த கடைசி எனக்கு தெரிஞ்சு இந்த தளபதி 69 கடைசி படம்னு சொல்கிறாங்கள்ல, அந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த தியேட்டர் வாசல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எல்லோரும் கேட்பேன் ஏன்டா நாட்டில் அவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு கேட்பாங்க. பட் இது வந்து இது ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டுங்க, வேறு ஒரு எமோஷனுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாருமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் முதக்கொண்டும் ஸோ அவர் போனார்னா அது எங்களுக்கு வந்து படம் வந்து இல்லையே, அதாவது இப்போயும் வந்து கண்ணை மூடிட்டு ஓகே விஜய் சார் படம்னா பார்க்கலாம், அஜித் சார் படம்னா பார்க்கலாம், ஃபேமிலியோடு போகிறாங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு வைபான ஒரு விஷயம் தான். அது எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றது
ரொம்ப நிதர்சனமான உண்மை தான் அது. கண்டிப்பாக அதே மாதிரி வந்து சூர்யா அவர்கள் வந்து இப்போ கங்குவா படம் வந்து நவம்பர் 14 ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜோட படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து சூர்யா சார், ஏன்னா சூர்யா சார் படமே தியேட்டர் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. எதற்கும் துணிந்தவர் 2022 வந்துச்சு, 2 வருஷம் கடந்துட்டார். ஓடிடியில் படங்கள் ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் வந்து அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகல, நவம்பர் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது. அவரோட ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு 2 வருஷமும் வருத்தத்தில் இருக்காங்க. அவர் என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறார், அவர் வந்து அடுத்து விஜய் சார் இடத்துக்கோ அஜித் சார் இடத்துக்கோ அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்கிறது வந்து அவர் எடுக்கிற படங்களும் அவருக்கு அவருக்கான பாக்ஸ் ஆஃபீஸோட விஷயங்கள் தான் அதை தீர்மானிக்க போது. ஒரு பக்கம் விக்ரம் சார் அவர்கள் வந்து அவர் இவங்க ரெண்டுமே டிஃப்ரெண்டான கேட்டகரி தான், இவங்க வித்தியாசமான படங்கள் தான் நடிப்பாங்கிறது வந்து விக்ரம் சாரும் இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற அடுத்து வந்து வீரதீர சூரனும் நம்ம வந்து பண்ணிட்டு செம்மையான ஒரு இதாக போயிட்டு மதுரை பக்கம் தான் ஃபுல்லாக ஷூட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து பொறுப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரி தான். இப்போ அந்த ஆடியன்ஸை நம்ம வந்து எங்கேஜாக வச்சிருக்கணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பொறுப்பாக தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி, அந்த மனுஷனுக்கும் ஆசை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எஸ்டிஆர் அவர்கள் கம்பேக் கொடுத்தாரு, வெந்து தந்துக்கு படம் வந்துச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய படங்கள் இப்போ தக் லைஃப்ல பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எஸ்டிஆர் 48 வந்து அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவரோட படங்களும் கன்சிஸ்டன்ஸியாக வர்றதில்லை. ஒரு படம் நடிச்சு இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு, அந்த அடுத்த பட்டன அப்டேட்டோ டீசரோ எதுவுமே வரல. ஸோ எஸ்டிஆர் திருப்பி கம்பேக் டு ஃபார்முக்கு வந்தார்னா தனுஷ் அவர்களுக்கு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதர் செட் ஆஃப் அன் ஆக்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவின் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், ஹரிஷ் கல்யாண் அவர்கள், அர்ஜுன் தாஸ் அவர்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்கமிங் ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து ஏன்னா இப்போ நமக்கு கனெக்ட் பண்ணுற கூட படங்கள் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லவ்வர் வந்து மிகப்பெரிய ஹிட் படம். மணிகண்டன் அவர்களுக்கு வந்து லவ்வர் ஒரு பக்கம் பண்ணார், குட் நைட் பண்ணார், இப்போ அடுத்து குடும்பஸ்தன் ஒரு படம் வருது, படம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா துரு விக்ரம் அவர் வந்து பைசன், அது வந்து பைசன் மாரி செல்வராஜ் சாருடைய இயக்கத்தில் எல்லாரும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, எப்படிலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மாரி செல்வராஜ் மாரி சாரே வந்து சொல்லியிருப்பாரு, இங்க பாருங்க அப்பாவோட பேரை காப்பாற்றணுன்றக்கா இந்த பையன் வெறித்தனமா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஸோ அடுத்த தமிழ் சினிமாவில் வந்து இவங்கலாம்ப்பா, ஏன்னா இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு பக்கம் படங்கள் பண்றாரு, விஜய் சேதுபதி தொடர்ந்து நிறைய படங்கள் வெப்சீரிஸ் அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி படங்கள் பண்றதுக்கு இப்போ தமிழ் சினிமா அடுத்த ஜென்ரல் ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்கள நோக்கி தான் தமிழ் சினிமா டிராவல் ஆக போகுது. நம்ம ரொம்ப ரசித்த நம்ம சின்ன வயசுல இருந்தப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு கூட ஆட்கள் எல்லாருமே அவங்களோட எண்ட் ஆஃப் இயரால் இருக்கும் போது 2025 அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறும் தமிழ் சினிமாவில், என்ன மாதிரி நடக்க போகுதுங்கிறது வந்து நினைச்சாலே கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் தயாராகிக்க வேண்டிதான். நம்மளை வந்து பி ஃப்ராங்க் வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அவங்கள அவங்க பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ அஸ் ஒரு ஃபேனாகவும் ஒரு ஆடியன்ஸாகவும் அது நம்மளும் வந்து ஒன்று இருக்கு, அதே அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனால் இன்னும் பண்ணிருக்கலாமே தலைவா அப்படிங்கிற ஒரு குரலும் அங்கங்க கேட்க தான் செய்யுது. அஜித் சார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் படம் பண்ணா போதுங்கிற மனநிலைக்கு அவங்களும் வந்துட்டாங்க. அவர் தான் படங்கள் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாருனாலே போதும், மற்றபடி அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணும் ரசிகர்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. ஓகே. ஸோ நாங்கள் சொன்ன விஷயம் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ விஜய் சாராக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், ஸோ அடுத்தடுத்து தலைவராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இத்தனை ஸ்டார்ஸில் நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்கமிங் வந்து இவங்க கையில் தான் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி யாராக இருந்தாங்கன்னா அவங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825 806 806.